Hi friends, welcome back to Ponmagal Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ஒரு போண்டா எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம். நாம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான போண்டா பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கலந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீம் பண்ண போறேன். இதை வந்து ஒரு வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அதை வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காய்ட்டு இப்போ பாருங்க, இந்த மாதிரி வேக வச்ச ஒரு அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த ஒரு அரை பெரிய வெங்காயம் இருந்தது இல்லையா, அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது, நம்ம திரும்பியும் வந்து போண்டா மாதிரி போட தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்துட்டு போண்டாலேயே மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிக்கிறது ஓகேவாக இருந்தால் அப்படியும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி எடுத்து போட்டு நம்ம ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ரெடி ஆகிடும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நல்லா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதை வந்து நம்ம நார்மலாக கொடுத்தா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கொடுத்தா நம்ம அவங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான காரம் மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். நீங்கள் பச்சை மிளகா வேணானா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம். அது வந்து உங்களுடைய இது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து இதோட போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அது வெந்தது தான், அந்த மசாலாவோட நம்ம நல்லா கலந்து கொடுக்கறதுக்காக நான் போட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா எல்லா மசாலா எல்லாமே கலந்தாச்சு. இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நம்ம போண்டா போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது நல்லா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் கடலை மாவு கலந்து நான் போட போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எண்ணெயில் போடும் போது பிரியாமல் இருக்கும். இல்லை நான் கையில் ஒட்டுதுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது, ரொம்ப பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். அதுக்காக கொஞ்சமாக நம்ம பைண்டிங்க்கு வந்து கொஞ்சம் மாவு ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கடலை மாவு வந்து கொஞ்சமாக போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அளவுலாம் ஒன்றும் கிடையாது, கரெக்டாக வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வர அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து 1-2 ஸ்பூன் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் திரும்பியும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுனால திரும்பியும் நான் மாவு கலந்துக்கிட்டேன். இதில் ரொம்ப நிறையாலாம் ஆட் பண்ணணும்னு கிடையாது, ஒரு டேஸ்ட்டு அந்த பைண்டிங் கொடுக்கறதுக்காக தான். அது உங்களுக்கு தனி டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம கடலை மாவு வந்து இதோட கலக்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு, கடலை மாவுலாம் கலந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கையில் வந்து லைட்டாக தண்ணி தட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம கையில் அப்பயும் லைட்டாக ஒட்டும் தான் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்பப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து நல்லா ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து போண்டா வந்து போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில். இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம அந்த பால்ஸ்லாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸு, அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி நான் வேறு ரெசிபி போட்டிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி கட்லெட்லாம் நான் போட்டிருக்கேன். கட்லெட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் போட்டிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதில் வந்து நல்லா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோவில். ஸோ அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் தனியாக வந்து கிழங்கு மட்டும் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கலாம். அதில் பேன் கேக் அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களும் வந்து ஒரு சிலவங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து தனியாக வேக வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் இதில் வந்து காரம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால இனிப்பு காரம் எல்லாமே சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.